ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு காலையில் நம்ம வந்து கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம் விநாயகர் வாங்குறதுக்கு. அதுக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் வந்து அந்த பலகையை ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி கொடுக்குறாங்க. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எப்போவுமே வாங்கிக்குவோம், இதில் தான் வாங்கிட்டே வருவோம் எப்போவுமே. இது ஒரு உற்சாகமாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நேராக நம்ம அங்கே விநாயகர் எப்படி செய்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்குரிய விநாயகர் எப்படி வாங்கிட்டுறோன்ட்டு நம்ம போய் பார்க்கலாம். வாங்க, விநாயகர் செய்கிற இடத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ விநாயகர் செய்கிறத எப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதேமாதிரி இப்போ களிமண்ணால் செய்யப்படுற விநாயகரும் இருக்குது, களிமண்ணில் சுட்ட விநாயகரும் இருக்குது. ஏற்கனவே ரெடி பண்ணி பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி களிமண்ணில் சுடாமல் இருக்கிற பிள்ளையாரை மட்டும்தான் நம்ம வாங்குவோம். இந்த பிள்ளையாரோட சிறப்பு என்ன அப்படின்னா, இன்று நம்ம வர்ற பிள்ளையார் வந்து நம்மளுடைய வாழ்க்கை அனைத்துக்கும் எல்லாமே புதுமையாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிள்ளையார் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, அந்த கலைநயம் மிக்க அந்த பிள்ளையாரை நம்ம நேரடியாக போய் பார்த்து வாங்கணும் அப்படின்றது வந்து நம்மளோட சிறப்பு. இப்போ அந்த பிள்ளையார் எப்படி செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து எப்படின்னா, கலர் பிள்ளையாரும் இருக்குது, இந்த பிள்ளையாரும் இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு நம்ம விநாயகர் வாங்குறதுக்கு. அந்த நம்ம ரெடி பண்ணிட்டு போன பலகையை அங்கே தான் வச்சுருக்குறோம். நம்மளுக்குரிய பிள்ளையாரை வந்து அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு சொன்னதுனால. அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இது பண்ணுறாங்க. முத வந்து அந்த அச்சில் வந்து கொஞ்சம் ஆயில் தடவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த களிமண்ணில் வந்து எடுத்து அந்த களிமண்ணை வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி டைட்டாக செய்கிறாங்க. அதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அதை வந்து அவங்க கலைநயத்தோடு பண்ணுறாங்க. அங்கே நமக்குரிய விநாயகரை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வந்து கலர் கலராக இருக்கிற விநாயகரை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த விநாயகர் பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக இருந்தாங்க. இதில் சைஸ் வாரியாக வச்சுருக்குறாங்க அவங்க. இதில் நம்மளுக்கு தேவையானதை நம்ம வந்து வாங்கிக்கலாம். நமக்குரிய பிள்ளையார் ரெடியானவுடனே அந்த பிள்ளையாரை நம்ம வந்து நம்ம கொண்டு போன பலகாயில் வாங்கிக்கிட்டோம். இப்போ வாங்கின பிள்ளையார் வந்து அவரை வந்து கொஞ்சம் மெருகேற்றுறதுக்காக இந்த கலரிங்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த செய்கிறவர் வந்து கொஞ்சம் அதிகமான வேலை இருந்ததுனால அந்த கலர் கொடுக்குற வேலையை வந்து நம்மளே பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ நம்ம பிள்ளையாரை வந்து வீட்டுக்கு கொண்டாந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பிள்ளையார் வந்துட்டார். அவர் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் முதலே நம்மளுக்கு வந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வந்த பிள்ளையாரை வந்து முதல் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமுக்கு எடுத்துகிட்டு போவோம். இவருக்கு வந்து மஞ்சள் பால், அதுக்கு முன்னாடி வந்து நல்லெண்ணெய் நம்ம ஊற்றி அபிஷேகம் பண்ணுறோம். இப்போ அபிஷேகம் பண்ணிவிட்டு இவருக்கு அலங்காரம் பண்ணி இவரை வந்து பூஜை இறக்கி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ நம்ம வந்து அவருக்கு அபிஷேகம் முடித்தாச்சு. அடுத்து அலங்காரம் பண்ணுறது வந்து அவருக்கு எருக்களம் பூ வந்து அவருக்கு உகந்தது. அதனால் எருக்களம் பூவை நம்மளே பறிச்சிட்டு வந்து அந்த பூவை வச்சு ஒரு மாலையாக ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் பூத்த பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு பூணூல்லாம் போட்டு அவரை வந்து ரெடி பண்ணியாச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பூஜைக்காக வந்து அவருக்கு பிடிச்ச கொலக்கட்டை, மோதகம், அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க. அதை வச்சு இன்றைக்கி நம்ம சாமி கும்பிட போகிறோம். விநாயகர் சதுர்த்தியில் எல்லாம் உள்ள இறைவன் நம்மளுக்கு அருளணும்னு அந்த பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு சாமி கும்பிடுறோம். அதேமாதிரி நீங்களும் எல்லாம் வல்ல இறைவனோட அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.